தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை முன்கூட்டியே மீட்க வேண்டும் என்று மின்சாரம், பால், குடிநீர் உள்ளிட்டவைகளை தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வடகிழக்கு பருவமழையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை ஆயத்த பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரையில் மழைநீர் தேங்காதவாறு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அனைத்து மாவட்ட நிர்வாகத்தின் கடமையும் பொறுப்பும் ஆகும் என தெரிவித்தார். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை முன்கூட்டியே மீட்க வேண்டும் என்றும் மின்சாரம், பால், குடிநீர் உள்ளிட்டவைகளை தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மக்களுக்கு நேரடி சேவை வழங்கும் துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மக்களை காக்க வேண்டும் என்பதே நமது இலக்கு என்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர், மின்சார வசதி கிடைப்பதை ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசு துறையினர்களுடன் மக்கள் இணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.